வெல்கம் டு நசிஃபா சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது புளி ஊறப்படாம நம்ம டக்குன்னு நம்ம அவசரடியா வைக்க போற ரசம் எப்படி வைக்க போறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்மளே பாருங்களேன், வெளியே போயிட்டு வந்திருப்போம், நம்ம ரசம் சாப்பிடணும் போல இருக்கும், ஆனா புளி ஊறப்படணும் இது நினைக்கிற நம்ம அப்படியே நமக்கு ஒரு அலுப்பா இருக்கும் பாத்தீங்களா. அந்த நேரம் இந்த டக்குன்னு இந்த ரசத்தை வச்சுக்கோங்க. இது வைக்கக்கூடிய நேரம் வந்து ஒரு 5 நிமிஷம் தான். நம்ம டக்குன்னு அழகா வச்சு சாப்பிட்டுக்கலாம். வாங்க ஃபுல் வீடியோ பாருங்க, அப்பதான் நம்ம எப்படி வைக்கிறோம்னு உங்களுக்கு தெரியும். இப்ப ஒரு மிக்சி ஜார்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு போட்டுக்கலாம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி போட்டுக்கறலாம், ஒரு ஸ்பூன் மிளகத்தூள் போட்டுக்கறலாம், ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் போட்டுக்கறலாம். இப்ப ஒரு 6-7 பூண்டு உரிச்சு போட்டுக்கறலாம், 2 வெங்காயம் உரிச்சு போட்டுக்கறலாம். இப்ப ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி போட்டுக்கறலாம். இப்ப 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதை நல்லா நம்ம எல்லாத்தையும் ஒன்று சொன்னாப்புல இந்த அளவுக்கு நல்லா நம்ம தர தரன்னு அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இப்ப 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம், தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். பொட்டி இப்ப இதையும் நம்ம ஒரு சின்ன ஒரு சுத்தி சுத்தி இப்ப நான் எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா நமக்கு திப்பி திப்பியா எடுத்துக்கலாம். 4 தக்காளியை போட்டு இப்ப நமக்கு 1-2 அடிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், நம்ம இப்ப நமக்கு ரசம் ரெடி ஆயிரும். இப்ப நம்ம 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். எண்ணெய் நமக்கு நல்லா காஞ்சவொடனே 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு 2 வரமிளகாய் எடுத்து போட்டுக்கலாம். நமக்கு இப்ப போடையில நல்லா இருக்கும் அந்த வரமிளகாய் வாசம் நமக்கு. இப்ப போட்டு இப்ப அதை நல்லா நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா நம்ம பொரியற அளவுக்கு நம்ம நல்லா எண்ணெயில நல்லா வறுத்து வறுத்து விட்டுக்கலாம். வறுத்து விட்டுட்டு நம்ம அரைச்சு வச்சு நம்ம ரசத்துல வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த ரசப்பொடிய போட்டுக்கலாம். நம்ம போட்டு இப்ப அதுல நல்லா எண்ணெயில நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்ப 4 தக்காளி நம்ம 1-2 அரைச்சு பாருங்க, அந்த தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளியை போட்டு இப்ப நமக்கு அந்த மிக்சி ஜாரை கழுவி தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். பாருங்க, அவ்வளவுதான் நம்ம ரசம் டக்குன்னு 2 நிமிஷத்துல ஆயிடுச்சு பாத்தீங்களா. மேல வந்து நமக்கு வந்து மல்லித்தூள் போட்டுக்கற மல்லித்தலை போட்டுக்கலாம். போட்டு இப்ப நமக்கு சுவையான மனமான அதிரடி ரசம், நமக்கு 5 நிமிஷத்துல வைக்கக்கூடிய ரசம் ரெடி ஆயிடுச்சு பாத்தீங்களா. இதை வந்து நம்ம 4-5 பேர் நல்லா தாராளமா ஊத்தி சாப்பிடலாம். நமக்கு இப்படி ஒரு அழுப்போ நம்ம இல்ல நம்ம எங்கேயும் வெளியே போயிட்டு வந்திருக்கையில வைக்கிற நேரம் நம்ம டக்குன்னு வைக்கக்கூடிய ரசம் இது. இது வச்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.